67க்கு பிறகு திட்டமிட்ட ரீதியில் மறைக்கப்பட்ட தமிழ் மன்னர்களிலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் சோழ சாம்ராஜ்யம். அதனால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் புத்த பேரரசு ஹர்ஷ பேரரசு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பேரரசு சவுத் ஏசியன் நேஷன், கடல் கடந்து ஆட்சி செய்த பேரரசு. ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே தமிழனுக்கு தமிழ் உணர்வு வரக்கூடாது என்கின்ற காரணத்தால் ராபர்ட் கிளைவுக்கு ஒரு பக்கம், டல்ஹௌசிக்கு, வெல்லஸ்லிக்கு, கர்சனுக்கு என்று ஒன்று ஆங்கிலேய படையெடுப்பாளர்கள் பற்றிய சரித்திரம் மட்டுமே தமிழ் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் முஸ்லிம் படையெடுப்பாளர்களுடைய சரித்திரம் தெரியும். அந்நிய படையெடுப்புகளுக்கு முன்பாக இந்த தேசத்திற்கு ஒரு சரித்திரம் உண்டு என்பதையே திட்டமிட்ட ரீதியில் இந்த திராவிட இயக்கங்கள், திராவிடியன் ஸ்டாக், திராவிட மாடல், அது கட்சிகள் மாறலாம், அவங்க நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பாகுபலிய ஒப்பிடுகின்ற அளவிற்கு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல படமானது எடுக்கப்பட்டிருக்க, இதன் மூலம் நம்முடைய தமிழ் மன்னர்கள் அவர்களுடைய பராக்கிரமம் ஆகியவை தமிழ் மக்கள் இனி தேட துவங்குவார்கள். அதனாலதான் இந்த படத்தில் வராத விஷயத்தை இருப்பது போல ஒரு பொய்யாக உருவகம் செய்து ஏதோ தமிழர்களின் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கு. எது மறைக்கப்பட்டிருக்கிறது? தஞ்சையில் இருக்கின்ற பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜன் கட்டினது தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இருக்க முடியாது. அதனால கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனோ அல்லது எழுத்து சித்தர் பாலகுமரன் அவர்கள் எழுதிய உடையார், நீலகண்ட சர்மா எழுதிய ராஜராஜ சோழன் பற்றிய நாவல், இன்னொருத்தர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன், அவர்களெல்லாம் எழுதியதுல சினிமாவுக்காக ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் நல்ல முறையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற படம். ரோஜாவுக்கு அப்புறம் அது மணிரத்னம், ரோஜாவுக்கு அப்புறம் மணிரத்னமே கூட தேசபக்தி உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் அவ்வளவா எடுக்கல. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி, தமிழ் சினிமாவுக்கு இந்த பொன்னியின் செல்வன் ஒரு திருப்பு முனையாக, அதாவது வெறும் ஜாதிகளை வைத்துக் கொண்டு அதுதான் ஏதோ சமூக நீதிங்கிற மாதிரியா எடுத்த படங்களுக்கெல்லாம் ட்ரெண்டை மாத்தி நம் மன்னர்கள் பற்றி நாம் நம்முடைய சரித்திரத்தை பற்றி அறிய வேண்டும் என்று தமிழ் மக்கள் முடிவு செய்வார்கள். ரசிகர்கள் ருசி மாறும் பொழுது படைப்பாளிகளும் மாற்றித்தான் கொடுக்கணும் ஒரு கால. அதனால இதுல இல்லாத ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்கிட்ட கேட்ட கேள்விகள் அவர்கள் புகற்றிய ராஜராஜன் ஹிந்து இல்லை அப்படின்னா, மனுஸ்மிருதி காலத்துல ஹிந்து இருந்ததா கேள்வி வருது எவ்வளவோ. மொத்தத்துல இந்த ஒரு நாலஞ்சு பேர் திராவிட முன்னேற்ற பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கும்பலுக்கு சிதைப்பது மட்டுமே நோக்கமாக அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்களோ எந்த ஒரு இதுல இப்ப என்ன ஹிந்துத்துவ கருத்து திணிப்பு ஏதாவது இருக்கா? நத்திங். அன்னைக்கு அந்த பொன்னியின் செல்வன்ல எழுதப்பட்டது கதையாக வந்திருக்கு. அதனால இது இவங்க பேசினது எனக்கு என்ன தோணுது,
ஒரு கால் தேசபக்தி அல்லது வலதுசாரி கோட்பாடுகள் இதை மையமாக வச்சு படம் எடுத்தா ஓடாதுன்னு படம் எடுத்தவர்கள் பயந்து போய் வேணும்னே ஒரு இன்டர்னல் கான்ட்ரவர்சி. ஏன்னா படம் எடுத்தவருக்கு கமலஹாசன் ரிலேட்டிவ் தானே, அதனால ஒரு கால் இந்த கான்ட்ரவர்சியை அந்த மாதிரி திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதுன்னு எனக்கு தெரியலை. மொத்தத்தில் ஒரு நல்ல படம். சங்கராச்சாரியார் என்ன சொன்னார்ன்னு எனக்கு தெரியும். அதாவது நானே சட்டமன்றத்துல ஹிந்து மதம் அல்லன்னு பேசியிருக்கேன். அப்ப இந்த கலோக்கியலா ஒருத்தர் ஏதோ பேசிவிட்டாரு நம்ம தாய்மார்கள் எல்லாம், யார் அவரு? ஒரு மந்திரி ஓசி பஸ் பொன்முடியா? அதை கொஞ்சம் கலோக்கியல சொல்லுங்க அம்மா. பொன்முடிய சொல்லுங்க சார், சொல்லுங்க பொன்முடி. அதை கலோக்கியல சொன்னா இந்த மாதிரியா வெட்டி கும்பல். ஏனென்றால் பிரகஸ்பத் ஆகமத்துல கிமு 400 இமாலயம் சமாரப்ய யாவத் ஹிந்து சரோவரம் தத் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதி. அதாவது சம்ஸ்கிருதம் புரியறது ரொம்ப சுலபம். ஹிமாலயத்திலிருந்து ஆரம்பித்து ஹிந்து மகாசமுத்திரம் வரை இருந்த தேசமானது இறைவனால் படைக்கப்பட்டது. தத் தேவ நிர்மிதம் தேசம், அதை ஹிந்துஸ்தானம் என்று அழைத்தார்கள் அப்படின்னு. இன்னிலிருந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண் ஹிந்துஸ்தானம், அதுதான் சிந்துவுக்கு அப்பால் இருப்பது ஹிந்து என்று சொன்னார்கள். ஏன்னா காஞ்சி பெரியவர் சொன்னது வெர்பேட்டிம் எனக்கு தெரியும். இந்த அறவர பசங்க பேசுறத பத்தி நாங்க அவ்வளவுப்படுறது கிடையாது. அதனால அவர்கள் அவங்க மொழியில பாரசீக மொழியில, ஏன்னா முன்ன ஈரான் ஈராக் கிடையாதப்ப, இப்ப நம்ம அதை பேச முடியுமா? அன்னைக்கு இருந்தது ஆப்கானிஸ்தான் வர ஹிந்துஸ்தானம். ஆப்கானிஸ்தான் நமக்கு அண்டை நாடு, பெர்ஷியா பாரசீகம், அதுதான் இப்ப ஈரான் ஈராக்கா இருக்கு. அதனால அவங்க பாரசீக மொழியில சி கிடையாது, சிங்கிற எழுத்து கிடையாதுங்கிறதுனால அவர்கள் சிந்துக்கு அப்பால் இருக்கின்ற பகுதியை ஹிந்துன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் உண்டு. இந்த இப்ப நீங்க நாம சொல்றோம் பிராய்லர் கோழி உடம்புக்கு கெடுதி, நாட்டுக்கோழி நல்லதுன்னு. இந்த பிராய்லர் கோழி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நாட்டுக்கோழியா? கோழிதான். ஆகவே இஸ்லாமோ கிறிஸ்தவமோ வருவதற்கு முன்பாக ஹிந்து மதம் மாத்திரமே இருந்த காரணத்தால் அதை தர்மம் என்று சொன்னார்கள். அது பழமையானதுங்கிறதுனால சனாதன தர்மம். அதனால அன்னைக்கு ஹிந்துன்னு இருந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இன்னைக்கு சிவன் யாரோட கடவுள்னு சொல்றோம்? ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு விரிவா சொல்றேன். அதுலயே நம்ம கமலஹாசன் அவர்கள் பாவம் ஒரு என்னைக்குமே உண்மையை பேசும்பொழுது பதட்டம் இருக்காது, பொய்ய சொல்லணும்னா பதட்டம் வரும். அவர் சொன்னது அப்படியே நான் கவனிச்சதே நீங்க சரியான ராஜராஜ சோழன் அல்லது சுந்தர சோழன் அவருடைய ஆட்சி காலம் இப்ப 10th century. ஏன்னா ராஜராஜன் பட்டத்துக்கு வர்றது 985, அது இருந்து கிட்டத்தட்ட 1018 வரை ராஜராஜன் ஆட்சியில் இருக்கார். ஆனால் அவர் சொல்றார் சங்கரோட பிறந்த காலத்தை அவர் சொல்றதே தப்புதான். ஆனால் 8வது நூற்றாண்டு ஆதிசங்கரர் 6 மதங்களை ஹிந்து மதமா உருவாக்கினார்னு. அப்படின்னா 11வது செஞ்சுரியில 10வது செஞ்சுரியில ஹிந்து மதம் இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? நீங்க கமலஹாசன் அவர்கள் பேசினதை எடுத்து போட்டு பாருங்க. நான் தப்பா பண்ணியிருந்தேன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஐ அம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்.
ஆனா இவர்களுக்கு ஹிந்துவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. சரியா, அன்னைக்கு இஸ்லாம் கிடையாது, அன்னைக்கு கிறிஸ்தவம் கிடையாது, அப்படின்னா அந்த மதங்களே இல்லை இன்னைக்கு, அப்படி நாம பேச முடியுமா? அதனால அதோட இல்லை, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு உங்க மூலமா அதை கேட்கிறேன். தமிழ்நாடு வந்து மதம் இல்லாதவன் அப்படிதானே உயர்ந்திருக்கானுங்க, அதனால சொல்றேன் நான், தமிழன் மதம் இல்லாதவன் அவன் கிறிஸ்தவராகலாம், நாம கொஸ்டின் பண்றது இல்லை. அவர் முஸ்லீம் ஆகலாம், நாம கொஸ்டின் பண்றது இல்லை. அவன் ஹிந்துவானா என்ன, உங்களுக்கு என்ன ஆட்சி? இன்னைக்கு தமிழன் மதமே இல்லாத தமிழன் கிறிஸ்டின் சொல்லிக்கிறான், இவர்கள் யாரும் அதை ஆட்சேபிக்கிறது இல்லை, பண்ண முடியாது. முஸ்லீம் சொல்லிக்கிறான், ஆட்சேபிக்கல. ஹிந்துன்னு சொல்லினா ஏன் ஆட்சேபிக்கிற? நான் சைவன், நான் வைஷ்ணவ, அதுக்கு மாதிரி அண்ணாண்ட போகணும். அப்ப கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சைவர்கள் வைஷ்ணவர்களா வாங்கன்னு சொல்லுவாங்களா? இவர் தானே சீமான் சொல்லி மாட்டேங்கிறார், அது சீமானுக்கு பழக்கம். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த படம் பொன்னியின் செல்வன், இது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு, அவர் எழுதிய காலத்துல மிக பிரபலமான ஒரு நாவல். அவர் எழுதியதுல மூன்று நாவல்கள் ரொம்ப பிரபலம், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவல்களுக்கு சொந்தக்காரர் கல்கி. அதனால அவர் எழுதிய கதையை ஒத்தி இந்த கதை வந்திருக்கார். சரி, இதுல திமுக காரங்க திரவிடியன் ஸ்டாக்கு ஆட்சேபம் பண்ணலாம்னா ஒரே ஒரு வரி இருக்கு, என்ன ஆட்சேபம் பண்றதுக்கு, இந்த வயசான காலத்துல சின்ன புள்ள கல்யாணம் பண்ணிக்கிறவன நம்ப முடியாதுன்னு அதுல வருது. நந்தினி வீட்டுக்காரர், அதனால ஒரு கால் இந்த திரவிடியன் ஸ்டாக்க அந்த வரிக்கு வேணா ஆட்சேபிக்கலாம் இந்த படத்துல. அதர்வைஸ் தேர் இஸ் எ சட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சீயிங் எ குட் மூவி. சார், நீங்க சீமான் அவளை பத்தி பேசினால கேக்குறேன், உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியா அவர் களஞ்சியமா, அவருக்கு நண்பரா அந்த மூ களஞ்சியம், இந்த முக்தாருக்கு ஒரு முக்தார் தானே, ஆமா ஆமா, சத்யன் டிவி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் முதல் தமிழன் இல்ல, மலையாளி, ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச்ராஜா சொன்னானா இல்ல, கலந்தியம் சொல்லியிருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா ஹீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமான் நாங்கள் கலந்தியன் சொல்றார். அதனால அனாவசியமா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தேர் இஸ் நோ நீட் ஃபார் இட். இந்த படத்துல எந்த விதமான இவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு ஹிந்துத்துவ திணிப்பு இல்லையே, என்ன இருக்கு? சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசல, 2024 தேர்தலுக்காக கீழ்த்தரமான அரசியலில் பாஜக செய்யும். இங்க பாருங்க, கீழ்த்தரமான அரசியல் செய்தவர்கள் பூரா யாருங்கிறத எங்க ஊர் கண்ணதாசம் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிங்க. கீழ்த்தரமா வாழ்ந்த ஜென்மங்கள், நாள் முழுவதும் விலைமாதர் வீடுகளில் இருந்து இரவிலே பொதுக்கூட்டம் பேசிய ஒரு கும்பல் திராவிடியன் ஸ்டாக். அதே மாதிரி ஈவேராவை பத்தி சொல்லணும்னா, இந்த சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகம் பக்கம் 34 முதல் பேரா படிங்க, நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார், அங்கு விலை மாதர்களோடு கும்மாளம் அடிப்பார், காவிரி ஆற்றங்கரைக்கு விலை மாதர்களை கூட்டி கொண்டு போய் நண்பர்களோடு கும்மாளம் அடிப்பார், அதற்கு தன்னுடைய மனைவி நாகம்மாளை உணவு சமைத்து கொடுக்க சொல்லுவார். இப்படி எல்லாம் எதுல எழுதியிருக்கு, யார பத்தி எழுதியிருக்கு? ஈவேரா பத்தி, தமிழர் தலைவர் ஈவேராவில் வந்து சாமி சிதம்பரனார், சாமி சிதம்பரனார் வாஸ் தி டிசைபிள் ஆஃப் ஈவேரா, ஈவேராவோட அட்வர்சரி. ஈவேராவை பத்தி விமர்சன புத்தகங்கள் இருக்கு, நிறைய இருக்கு. ஈவிராவின் மறு பக்கம் மா வெங்கடேசன் அவர்கள் எழுதினது, நான் அவங்கள ரெஃபர் பண்ணல. ஈவேராவோட டிசைப்பிள் சாமி சிதம்பரனார் எழுதின புஸ்தகத்தில். அதனால கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கேவலமான சித்தாந்தம் கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அதனால நீங்க தயவு பண்ணி ஸ்டாலின் எதுவும் பேசியிருந்தா, நேற்று ஸ்டாலின் பாம்பு குழம்பு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியல, காலையில எந்திரிக்கும் போது யாராவது பிரச்சனையை கவனிச்சுட்டாங்களா, அப்படின்னு பயந்து எழுந்துக்க வேண்டியிருக்கு.
அதனால பாவம் மனசு குழம்பி போயிருக்கா. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் டு ரெக்கவர் ஃபர்ஸ்ட். ஆன்மீக மத அரசியலை தூண்டி அரசியல் செய்ய பார்க்கறாங்க, அதுவும் ஒரு இங்க பாருங்க. ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார்? நீ யூஆர் இக்னோரண்ட். என்ன என் சகோதரி துர்கா கூட ஆன்மீகம் உள்ள நபர் தான். அதனால நீங்க தனி மனிதன் இன்னைக்குமே மதசார்பற்ற அரசுன்னு சொல்றது என்ன? அரசுக்கு தான் மதம் இல்லை. நான் நிறுத்தணுமா? அதாவது அரசாங்கத்துக்கு மதம் இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு மதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. இல்லைன்னா டர்பன் தாடி வச்சு டர்பன் கட்டி இருந்திருக்க மாட்டார்ல. அதனால அதை நம்ம வந்து அப்போஸ் பண்ணல. தனி மனிதர்களுக்கு மதம் உண்டு, நிர்வாகத்துக்கு தான் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி இருக்கும் பொழுதே கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த மதத்தை சேர்ந்தவருக்கும் இந்த கட்சியில் மெம்பர்ஷிப் மெம்பராக இடம் உண்டு அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்க. அதனால எங்களுக்கு மதம் கிடையாது. ஆனா குழம்பி போயிருக்கார், குழப்பம். அது அந்த குழப்பத்தின் எல்லை போச்சுன்னா உண்மத்தத்தின் எல்லைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறார்கள். நேற்று அவர் வந்து பொதுக்குழுவில் அவ்வளவு புலம்புறார், பொன்முடி சிரிச்சுட்டு இருக்கார் மேடையில். அதாவது ஸ்டாலினை பத்தி, அவர் உடம்பு பத்தி அவர் சொல்றார். ஸ்டாலின் பேசும்போது என்ன உடம்ப பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனா அப்ப கூட சிரிக்கிறார் இந்த கலோக்கியல். நீங்களே வச்சுக்கோங்க, முடிய கலோக்கியலா வச்சுக்கலாம் இல்ல. அதனால அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த படத்தை பத்தி சொல்லத்தான் நான் இன்னைக்கு வந்தது. இந்த படத்துல சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? வழக்கு இங்கிட்ட வரல, எனக்கு எந்த நோட்டீஸும் வரல. யார் உங்கள்கிட்ட? ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு நேர்மை வேணும் நினைக்கிறீங்களா இல்லையா? நேர்மை வேணும். யூ ஆர் டிஸ்ஹானஸ்ட், யூ ஆர் டெல்லிங் எ லை. ஏன்னா எங்கிட்ட யாரும் கேட்கல, எந்த அதிகாரியும். ஏன்னா எனக்கே கூட யாருமே இந்த முருகன் நலவாரியமா நீ வரக்கூடியா? உண்மையை பேசணும். அதாவது சொல்லிருக்கேன் அந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் மீடியா சொல்லலையே. பெருவாரியான ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறதுனால எப்படி சார் சொல்லலாம்? ஆமா சார், சேனல் பேர சொல்லுங்க. என்னதான் இல்லையா சொல்லுங்க. நான் சொல்லாத வரைக்கும் அது யாரு வேணா பிடிக்கும் கேட்கல. எங்கிட்ட எந்த அதிகாரியும் சொல்லல. அவர் சொல்றாருன்னா எங்கிட்ட அதை காட்டணுமா வேண்டாமா?
கேட்டா மாடு கடத்துறத பத்தி மாடு வெட்டுறத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது இன்னொரு ஃப்ராடு அரசியல் ரீதியா ஏதாவது எனக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆனா இதுவரை எனக்கு தகவல் கிடையாது. இல்ல உரமான உண்மைகள் உங்களுக்கு முன்பு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? அறிய ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? நாகரிகமா பேச கத்துக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டுல ரொம்ப பேர் இந்த வெறிநாய் கடிச்சுட்டு கேக்குறோம்ல பேசிட்டு இருந்தார். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்துல வெறிநாயெல்லாம் மக்கள் இப்படி பண்ணுவாங்கிறதுக்கு எழுதியது. ஐ டோன்ட் ஹேவ் எனி அல்சேஷன் இல்ல. அதோட இல்ல 26 வருஷமா ஐ அம் எ ப்ரொடெக்டட் பர்சன். என் வீட்டுல சென்ட்ரி உண்டு, என் கூடவே போலீஸ் இருக்காங்க. அதனால என்ன மாதிரியா ஒரு அப்ப நீங்க என்ன எழுதி வைக்கிறோமா மீடியாவில், பிரிண்ட் மீடியால ராஜா தலைமறை, ராஜாவை பிடிக்கிறதுக்கு ரெண்டு அதிரடிப்படை, அப்படின்னா இதெல்லாம் ஃப்ராடுன்னு நான் சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நான் ப்ரொடெக்டர் பர்சன், எங்களோட போலீஸ் எப்பவும் இருக்கு. அப்ப 2018 விநாயக சதுர்த்தி போது ராஜா தலைமறைவு, ராஜாவை தேடுறதுக்கு ரெண்டு அதிரடி படை, இப்படின்னு பத்திரிகையில எழுதிங்களா இல்லையா? டிவில எல்லாம் சொன்னீங்களா சொல்லலையா? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் ஃப்ராடுலண்ட் மெத்தட்ஸ் அடாப்ட் பண்றீங்க? உண்மையா இருந்தா இருக்கணும். ஃப்ரம் 1996 ஐ அம் எ ப்ரொடெக்டட் பர்சன். அப்படி இருக்கிறத இன்னும் எதுவுமே தலைமறைவா இருக்க முடியாது. அதனால நீங்க அனாவசியமா இந்த மாதிரி ராஜாவை அசிங்கப்படுத்த போய் கேட்க கூடாது. நீங்க பேசியது 100% போய். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டர் வந்திருந்தா எங்கிட்ட தானே சொல்லணும், அது எனக்கு தானே வரணும், எனக்கு வரல சரியா? அதனால இந்த சின்ன வயசுல பொய்ய சொல்லி இல்லாதீங்க, முன்னேற்றம் தரப்படும். தகவல் வந்ததுக்கெல்லாம் மரியாதையா பேசுங்க. ராஜானா துச்சமா பேசலாம் நினைக்க கூடாது. ஐ ஆம் தி சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன், 66 இயர் ஓல்டு சீனியர் பாலிட்டிஷியன், புரியுதா? அண்ட் மோர் ஓவர் ஐ ஆம் டெல்லிங், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் படிச்சிருக்கிறத விட அதிகம் படிச்சவங்க. என் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டபுள் குவாலிஃபிகேஷன் இருக்கு, அது தவறும். திருவள்ளுவர் திருநீரோடும் ருத்ராட்சத்தோடும் தான் இருந்ததாக ஔவையார் படத்துல இருக்கு. அதை மாத்தினது யாரு? அதை மாத்த உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தாங்களோ அவங்களே அவருக்கு காவி டிரஸ் போட எங்களுக்கு ரைட்டு கொடுத்திருக்காங்க. புரியுதா? உருவமே கிடையாது, வடிவமைக்கப்பட்டதா சார். நான் சொல்றது கேளுங்க. இப்போ வள்ளலார் யாரு? அவருக்கு திருநீர் உண்டா கிடையாதா? அவர் ஏன்னா இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இல்லைங்க. நான் கேட்கிற முதலமைச்சர் வள்ளலார் விழாவில் வள்ளலாரோட படத்துக்கு திருநீர் இல்லாமல் இருக்கிறது இட் இஸ் ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர். இட்ஸ் எ ஃபார்முலன்ட் ஆக்ட்.
ஏனா வள்ளலார் திருமணம் இல்லாம இருக்க மாட்டார் அது யாராவது விவாதம் பண்ணீங்களா இந்த சாயந்தரம் அரட்டை அடிக்கிறீங்கல்ல அதுல விவாதத்துல வச்சிருந்தீங்களா அதனால தான் சொல்றேன் அறிவாளை அடிமைகள் புரியுதா ஏனா வள்ளலாருக்கு திருமணம் இல்லாம இருந்தது தப்புன்னு ஏன் டிவில விவாதம் பண்ணல யார் யார் வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு விவாதம் பண்ணலையோ அவர்கள் மட்டும் அறிவாளி அடிமை ஓகேவா தேங்க்யூ